வணக்கம். இன்னைக்கு நம்ம பொங்கல் தினம். ஸோ எல்லாத்துக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பழங்காலத்தில் உணவே மருந்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அதில் நம்ம ஃபார்மர்ஸ் ஹார்வெஸ்ட் பண்ணி இந்த பொங்கலில் நம்ம எல்லோரும் ருசித்து ரசித்து சாப்பிட்ற இந்த கரும்பை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கரும்பில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது, அதே மாதிரி பற்களுக்கு என்னென்ன நன்மைகள் செய்யுது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ இதோட நன்மைகள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த கரும்பில் என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் B1, B2, B3, B5 and B6, அதுக்கப்புறம் பொட்டாசியம், மெக்னீஷியம், கால்சியம், ஜிங்க், அயர்ன், அதுக்கப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, அதே மாதிரி நிறைய அமினோ ஆசிட்ஸும் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்க இந்த கரும்புனால நம்ம உடம்புல என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சுகர் கேன் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து இமீடியட் எனர்ஜி பூஸ்டராக வந்து இது ஒர்க் ஆகுது. ஸோ இதில் வந்து நேச்சுரல் சுகர் தான் இருக்குது இல்லைங்களா, அடிட்டிவ்ஸான சுகர் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் நம்ம உடம்புல வந்து சுகர் லெவல் வந்து சுரக்கிற தன்மை கம்மியாக இருந்துச்சு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா கூடயுமே இது வந்து சீர் பண்ணி நம்மளுக்கு வந்து நன்மைகள் தரும். அதே மாதிரி டயபெட்டிஸ் இருக்கவங்களும் இந்த சுகர் கேனை வந்து சாப்பிட்லாம் பயம் இல்லாமல், ஏன்னா இது நேச்சுரல் சுகர் இல்லைங்களா. ஸோ அதனால் டயபெட்டிஸ்க்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது. ஆனால் டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கவங்க வந்து இந்த சுகர் கேனை கம்மியாக சாப்பிட்ணும். அதே மாதிரி இந்த சுகர் கேனில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது நம்ம உடம்பில் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து சரி பண்ணுறதுக்கான ஒரு தன்மை வந்து இந்த சுகர் கேனுக்கு இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல வந்து கேன்சர் இருந்தால் இது வந்து நம்மளுக்கு ப்ரிவெண்ட் பண்ணி கொடுக்கும், அப்படி இல்லைன்னா அதை வந்து வளர விடாமல் தடுத்து கொடுக்கும். ஸோ சுகர் கேனுக்கு வந்து அந்த ஒரு தன்மை இருக்கிறதுனால அதுவும் மெயினாக ப்ராஸ்டேட் கேன்சரும் ப்ரெஸ்ட் கேன்சரும் இருக்கிறதுக்கு வந்து இந்த சுகர் கேன் ரொம்ப நல்லது. அதே மாதிரி இதுக்கு வேறு என்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அடி ஏதாவது பட்டுருச்சு, நம்ம உடம்புல வந்து ஏதாவது அடிபட்டுருச்சு அப்படின்னா இந்த சுகர் கேன் ஜூஸ் குடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அடிப்பட்ட இடம் வந்து சீக்கிரமாக சரியாகும். அதே மாதிரி இந்த அடிப்பட்ட இடத்துக்கு மேலே வந்து இந்த சுகர் கேன் ஜூஸை நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா அது வந்து ரிப்பேரிங் வந்து ஃபாஸ்ட் பண்ணி கொடுக்கும், அதாவது அந்த இடத்த வந்து ஹீல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக ஹீல் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த தன்மையும் இந்த சுகர் கேனில் இருக்குது. ஸோ இந்த சுகர் கேன் வந்து நம்ம ஜாண்டிஸ் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு இது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லிவரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அதே மாதிரி நம்ம லிவரில் சுரக்கிற எல்லா சுரக்கத்தையும் வந்து சீர் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் பில்லிரூபின் லெவல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு லெவல் வந்து ஈக்குவலாக நல்ல சீராக செயல்பட ஆரம்பிக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சுகர் கேனில் வந்து வெறும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மட்டும் இல்லை இல்லைங்களா, ஜிங்கு, மெக்னீஷியம், பொட்டாசியம், கால்சியம் அந்த மாதிரி எல்லா எலிமெண்ட்ஸும் இருக்குது. ஸோ அதில் வந்து பொட்டாசியம் என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுகர் கேனில் இருக்க பொட்டாசியம் வந்து நம்ம சாப்பிடும் போது நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்குள்ளே போகுது இல்லைங்களா. ஸோ அதனால் எல்லா பார்ட்ஸையும் வந்து அது சீர் பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி அல்சர் ஏதாவது இருந்தால் கூட அது வந்து நமக்கு சரி பண்ணி ஒரு நல்ல ஷேப் கொடுக்குது நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு. ஸோ அதே மாதிரி என்ன இன்னொரு ஹெல்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுகர் கேனில் வந்து சால்யூபிள் ஃபைபர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஏதாவது யூரினரி இன்ஃபெக்ஷன் இல்லைனா யூரின் போகும்போது எரிச்சல், அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் இந்த மாதிரி பிரச்சனைக்கெலாம் வந்து அது ரொம்பவே ஒரு தீர்வாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ஃபா ஹைட்ராக்சி ஆசிட்ஸ். ஸோ இந்த ஆசிட்ஸை பற்றி நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா இந்த ஆசிட்ஸ் தான் வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் நம்ம ஸ்கின்னை இன்னும் பொலிமையாக வச்சுக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணுற ஒரு ஆசிட். ஸோ இந்த ஆசிட் வந்து நம்ம சுகர் கேனில் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுகர் கேனை சாப்பிடும் போதோ இல்லை சுகர் ஜூஸை குடிக்கும் போதோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கின் வந்து இன்னுமே பொலிமை அடைஞ்சு நம்மளுக்கு வந்து இந்த ரேஷஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால், இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்தால் அதையும் அதை வந்து தீர்வு செய்யுது. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக ஏஜ் ஆன மாதிரி தெரியாமல் நம்ம ஏஜிங்கை வந்து குறைக்குது. ஸோ இந்த சுகர் கேனை வந்து யார் ஜாஸ்தியாக சாப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போன் டிசார்டர்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, இந்த போன் வந்து வீக்காக இருக்கும் இல்லை ஃப்ரெஜைலாக இருக்கும் டக்குன்னு உடஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை வந்து பிறந்ததுலேருந்தே ஒரு சிலருக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க வந்து இந்த சுகர் கேனை வந்து நிறைய சாப்பிடுவாங்க.
ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுகர் கேனில் கால்சியம் இருக்குது இல்லைங்களா, கால்சியம் மெக்னீஷியம் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட போன்ஸை வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆக்கும், அதே மாதிரி இம்யூன் சிஸ்டத்தை வந்து இன்னுமே வந்து ஸ்ட்ராங் ஆக்கும். ஸோ அந்த மாதிரி டிசார்டர்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து செகண்டரி இன்ஃபெக்ஷன் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காகவும், அதே மாதிரி நம்ம போன்ஸ் வந்து அவங்களோட போன்ஸ் வீக்காக இருக்கும், நம்ம போன்ஸ் இருக்க மாதிரி அவங்க போன்ஸ் இருக்காது, கொஞ்சம் வீக்காக இருக்கும். ஸோ அந்த வீக்னஸை வந்து அவங்க வந்து பீட் பண்ணி வெளியே வர்றதுக்காகவும் இந்த ஜூஸை வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே சொன்னேன். பட் இந்த கரும்பு சாப்பிட்றதுனால நம்ம பற்களுக்கு என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரும்பை நம்ம கடித்து சாப்பிடும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரும்பில் நிறைய நார் தான் இருக்குது இல்லைங்களா. ஸோ இது நம்ம கடித்து சாப்பிடும் போது நம்ம பற்களுக்கு நடுவில் போய் மாட்டிக்கும். இது எல்லாத்துக்குமே பெரிய பிரச்சனை, பற்களில் போய் மாட்டிக்குதுன்னே இது நிறைய பேர் சாப்பிட்றதில்ல. பட் இதை நம்ம வந்து கடித்து சாப்பிடும் போது, இதை போய் பற்களில் மாட்டிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரும்பு வந்து நம்ம பற்களை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துரும் எல்லாத்தையும். ஸோ நம்ம பற்களில் வந்து ஸ்டெயின்ஸ் இருக்குது இல்லை அழுக்கு இருக்குது, ஸோ அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இது சாப்பிட்டாலே போதும். இது சாப்பிட்டாலே நம்மளுக்கு வந்து பற்களில் இருக்க எல்லா அழுக்கையும் அது வெளில எடுத்துகிட்டு வந்துடும். அதே மாதிரி இல்லை ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனாலையும் நேச்சுரல் சுகர் இருக்கிறதுனாலையும் நம்ம பற்களில் எந்த பாதிப்பும் இல்லாமல் நம்மளுக்கு மேலே இருக்க ஸ்டெயின்ஸை மட்டும் நீட்டாக க்ளீனாக எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இந்த கரும்பில் வந்து கால்சியம் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த கால்சியம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எனாமல் அதாவது நம்ம பல்லோட வெளியில் இருக்க லேயர் அதை வந்து இன்னமும் ஸ்ட்ராங் ஆகும். அதே மாதிரி நம்ம எனாமல் வந்து நல்லா வளர்கிறதுக்கும் யூஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி இது நம்ம நல்லா கடித்து சாப்பிடும் போது அந்த குஷனிங் எஃபெக்ட் வந்து நல்லா இருக்கிறதுனால நம்மளோட பற்களோட பற்கள் வந்து போனோட அட்டாச் ஆகிருக்கு இல்லைங்களா, பெரிடோன்டல் லிகமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இன்னமும் ஸ்ட்ராங் ஆகுது. அதே மாதிரி நம்ம ஈர் வந்து நம்ம ஈரில் ப்ளீட் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இதுக்கு சாப்பிடும் போது கண்டிப்பாக ப்ளீட் ஆகும், ஏன்னா இது குத்தி ப்ளீட் ஆகும். பட் இருந்தாலும் நம்ம நார்மலாக காலைல ப்ரெஷ் பண்ணும் போது இல்லை சாப்பிடும் போது நம்மளுக்கு கம்ஸில் ப்ளீடிங் இருக்குது அப்படின்னா, இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா அது வந்து குறைய ஆரம்பிக்கும், நம்ம ப்ளீடிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு பேட் ப்ரீத் அதாவது நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சினால் நம்ம வாயில் வந்து துர்நாற்றம் வீசுது அப்படின்னா, இந்த கரும்பு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து அந்த துர்நாற்றத்தை நம்ம வந்து தவிர்க்க முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கரும்பில் நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் நியூட்ரிஷன்ஸ் இருக்கிறதுனால அது எல்லாமே வந்து நம்ம உடம்பை வந்து சீர்படுத்தி அந்த லெவல் வந்து மாற்றங்களை வந்து சீர்படுத்தி அந்த டிஃபிஷியன்சி எல்லாம் போக்கிடும். ஸோ அதனால் நம்மளுக்கு ஏற்படுற வாய் துர்நாற்றம் வந்து போயிடும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு.